நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும் மார்ச் இருபதாம் தேதி முதல் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இந்த வாரத்திற்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை புதுசா இருந்தால் இருந்தா இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம் சூரியன் ராசிலையும் செவ்வாய் மகர ராசிலையும் புதன் கும்பராசிலையும் குரு பகவான் கும்பராசிலையும் சுக்கிரன் மகர ராசிலையும் சனி பகவான் மகர ராசிலையும் ராகுபகவான் ரிஷபராசிலையும் கேது பகவான் ராசிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க ராசி இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையம்மன் அன்புள்ள ராசி அன்பர்களே உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் சுக்கிரனோட பத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் அதே மாதிரி மறைமுக எதிர்ப்புகளெல்லாம் விலகி மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் ராகு இரண்டில் சூரியன் பனிரெண்டில் சஞ்சாரம் செய்கிறதுனால நெருங்கியவர்கள்கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது வயது கிட்ட விட்டு கொடுத்து செல்வது இதெல்லாம் உங்களுக்கு நல்லது செவ்வாய் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால எல்லா செயல்களும் உங்களுக்கு சிறப்படையும் வேலையில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க கல்வியில் மாணவர்கள் சிறந்து விளங்குவாங்க புதன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தரக்கு கமிஷன் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் குடும்ப வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும் சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் சுக்கிரன் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால தொழிலில் வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் சனி உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால உங்க முயற்சிகளெல்லாம் வெற்றி அடையும் காரிய வெற்றி உண்டாகும் ராகு உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால வங்கி சேமிப்பு உங்களுக்கு அதிகரிக்கும் கேது உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால எதிர்பாராத வகையில் பணவரவு அதிகரிக்கும் பணவரவை பொறுத்த வரைக்கும் குரு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால பணவரவுகள் சிறப்பாக இருந்து குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிறதும் வாகனங்கள்ல செல்லும் சமயத்துல பொறுமையை கடைபிடிக்கிறதும் உங்களுக்கு நல்லது திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் மங்களகரமான சுபகாரியங்கள் எளிதில் கை கூடும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் உங்க உழைப்புக்கான பலனை வரும் நாட்களில் நீங்கள் எளிதில் அடைய முடியும் வேலையாட்களால் சிறு சிறு நெருக்கடிகள் இருந்தாலுமே உங்க தனித்திறமையால எதையும் சமாளிக்கும் திறன் உங்களுக்கு கிடைக்கும் தேவையில்லாத பயணங்கள் ஏற்படும் நேரம்ங்கிறதுனால எதுலையும் கவனமாக செயல்படுறது உங்களுக்கு நல்லது தொழில் வளர்ச்சிக்காக நீங்க எதிர்பார்க்கும் பொருளாதார உதவிகளெல்லாம் உங்களுக்கு தக்க சமயத்துல கிடைக்கும் அதிக முதலீடு கொண்ட செயல்களில் பொறுமையோடு செயல்படுறது உங்களுக்கு நல்லது உத்தியோகத்தில் உங்க திறமைகள் பாராட்டப்படும் அதிகாரிகளின் ஆதரவு சிறப்பாகவே இருக்கும் எடுத்த பணியை குறித்த நேரத்துக்குள்ள செய்து முடிப்பீங்க இருந்தாலுமே வேலை பலு சற்று கூடுதலாகவே இருக்கும் இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ராகு காலங்கள்ல துர்கயமனுக்கு குங்கும அபிஷேகம் செய்தால் குடும்பத்தில் மங்களங்கள் உண்டாகும் இந்த வாரத்துல உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பகல் இரண்டு முப்பத்தி மூன்று மணி முதல் இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாலை ஐந்து இருபத்தி ஒன்பது மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த காலகட்டத்துல எதிலையும் சற்று நிதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் ரிஷபராசி இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் அன்புள்ள ரிஷபராசி என்பர்களே உங்க அதிபதி சுக்கிரன் சனியோட பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு எதிர்பாராத உதவிகளெல்லாம் கிடைத்து உங்க எல்லா தேவைகளும் பூர்த்தியாகும் மாதக்கோலான சூரியன் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு இருக்கும் நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து எல்லா வகையிலையும் முன்னேற்றங்களை நீங்கள் அடைவீங்க பெரிய மனிதர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்கள் மனசுல மகிழ்ச்சி உண்டாகும் உங்கள் ஜென்மராசியில் ராகு சஞ்சாரம் செய்கிறதுனால உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையோடு இருக்கிறது கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது இதெல்லாம் உங்களுக்கு நல்லது குரு பத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டா தேவையில்லாத கடன்களை நீங்க தவிர்த்துக்க முடியும் சூரியன் உங்க ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சந்திரனின் சஞ்சாரமும் சாதகமாவே இருக்கிறதுனால உங்க புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால பாக்கியங்கள் நிறைந்த வாரமா இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும் பிதிர் சொத்துக்களில் உங்களுக்கு பங்கு கிடைக்கும் தொழில்நுட்ப கல்வியில் மாணவர்களுக்கு மேன்மையான நிலை இருக்கும் புதன் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால உங்கள் செயல்களெல்லாம் வெற்றி பெறும் சொந்தமாக செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குரு பகவான் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால நன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அலுவலகத்தில் பதவி உயர்வு தேடி வரும் அது மூலமா வருமானமும் உங்களுக்கு அதிகரிக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் இதெல்லாம் பலருக்கும் கிடைக்கும் சுக்கிரன் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால அதிர்ஷ்டகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் தந்தை வழி உறவினர்கள் மூலமா சிலருக்கு உதவிகள் கிடைக்கும் சனி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால தந்தை செய்யும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் தொழிலுக்காக வெளிநாடு செல்லும் அதிர்ஷ்டம் சிலருக்கு கிடைக்கும் ராகு உங்க ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்யறதுனால மனசுல குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கேதுவுங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால நண்பர்களின் உதவிகள் சிலருக்கு கிடைக்கும் பணவரவை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வகையில் தன வரவுகள் உண்டாகும் ഉടൽ നലത്ത പൊരുത്തവർക്കും ഉടൽ ആരോഗ്യം എന്ത വാരത്തില സീരാകും திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்கள் எளிதில் கைகூடும் யோகம் உண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் முனைப்போடு செயல்பட்டால் போட்ட முதலீட்டை எடுக்க முடியும் வேலையாட்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால எந்த விஷயத்திலையும் முன்னெச்சரிக்கையோடு இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது சூரியன் அனுகூலமாக சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்பாராத புதிய வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு கிடைத்து சமுதாயத்தில் நல்ல அடைய முடியும் உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்த வேலை பலுவெல்லாம் குறைந்து மன நிம்மதியோடு பணிபுரிய முடியும் இப்போதைக்கு உங்க உழைப்புக்கான பலன் கிடைக்கலன்னு ஏக்கம் இருந்தாலுமே உங்க பணியில மட்டும் நீங்கள் கவனத்தோட செயல்பட்டா விரைவில் ஏற்பட இருக்கும் குரு பயிற்சி மூலமா உங்க வாழ்க்கையில மறுமலர்ச்சி உண்டாகும் இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சங்கடார சதுர்த்தி நாளில் விரதமிருந்து விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்வதும் சதுர்த்தி துதி பாடல்களை படிக்கிறதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாலை ஐந்து இருபத்தி ஒன்பது மணி முதல் இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரவு எட்டு இருபத்தி எட்டு மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த காலகட்டத்தில் எதிலையும் சற்று நிதானத்தோடையும் எச்சரிக்கையை இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த வாரத்துல உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று இந்த நாட்கள்ல புதிய முயற்சிகளை மேற்கொண்டா உங்களுக்கு சாதகமாவே முடியும் மிதுன ராசி இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே உங்க ராசி அதிபதி புதன் இந்த வாரத்துல உங்க ராசிக்கு ஒன்பது பத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால எல்லா வகையிலையும் வளமான பலன்களை நீங்க பெறுவீங்க கணவன் மனைவிக்குடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் உங்கள் மனசுல உற்சாகம் பெருக்கெடுக்கும் செவ்வாய் எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால சகோதரர்களின் செயல்கள் மன வருத்தத்தை உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு வாகன போக்குவரத்துல கவனம் தேவைப்படும் உங்க ராசிநாதன் புதன் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால வெளிநாட்டு தொழில் தொடர்புகள் நல்ல லாபத்தை கொடுக்கும் உயர்கல்வியில் மேன்மையான நிலை உண்டாகும் உங்க ராசியை குரு பார்க்கறதுனால உங்க செயல்களில் உற்சாகம் அதிகரிக்கும் வேலையில பதிவு உயர்வு கிடைக்கும் சுக்கிரன் எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களை கவனமா பாதுகாத்துக்கிறது உங்களுக்கு நல்லது சனி உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால உத்தியோகத்தில் சற்று கவனத்தோட செயல்பட பாருங்க நீங்க செய்யும் தொழிலில் விரக்தி ஏற்பட வாய்ப்பு அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால சுபவரைய செலவுகள் தேடி வரும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளை இப்போதைக்கு ஒத்தி வைக்கிறது உங்களுக்கு நல்லது வண்டி வாகனத்துல கவனமா போறது நல்லது வீடு பூமி வாங்கும் யோகம் பலருக்கும் கிடைக்கும் உங்கள் வாக்கில் கவனம் தேவைப்படும் யார்கிட்டையும் வாக்கு கொடுத்து மாட்டுக்காதீங்க கோபத்தை தவிர்க்க வேண்டியது அவசியம் ராகு பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால அலைச்சல் சற்று அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் மருத்துவ செலவுகள் உண்டாகும் தான தர்மங்கள் உங்களுக்கு நல்லது பணவரவை பொறுத்த வரைக்கும் குரு ஒன்பதுலையும் சூரியன் பத்துலையும் சஞ்சாரம் செய்யறதுனால பணவரவுகள் சிறப்பா இருந்து நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல சனி செவ்வாய் எட்டில் சஞ்சாரம் செய்யறதுனால ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கிறதும் சிறு பாதிப்புகள்னாலுமே அதுக்கான மருத்துவ சிகிச்சை உடனே மேற்கொள்வதும் உங்களுக்கு நல்லது திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு நல்ல லாபங்களை அடைய முடியும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து உங்ககிட்ட இருந்த கடந்த கால பொருட்தேக்கங்கள் எல்லாம் வரும் நாட்களில் குறையும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு அவ்வளவு திருப்திகரமாக இருக்காதுங்கிறதுனால நீங்கள் எதுலேயும் கவனமாக செயல்படுறது உங்களுக்கு நல்லது வெளியூர் தொடர்புகள் மூலமா அனுகூலமான பலன்களை நீங்க அடைவீங்க அரசு வழி அதிகாரிகளின் உதவிகள் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வேலைக்கு போறவங்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருந்தாலுமே அதுக்கான ஆதாயங்களை நீங்க அடைவீங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு தேவையில்லாத இடைஞ்சல்களை ஏற்படுத்துவாங்கங்கிறதுனால உங்க பணியில மட்டும் கவனமா இருக்க பாருங்க இந்த வாரம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அஷ்டலட்சுமி வழிபாடு செய்து வந்தால் சகல சௌபாகியங்களையும் அடைய முடியும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் கடக ராசி இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் அன்புள்ள கடகராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான ஏழில் சனி செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் எதுலேயும் நிதானத்தோடு செயல்படுறது உங்களுக்கு நல்லது குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் நேரங்கிறதுனால பேச்சில் கவனமாக இருக்க பாருங்கள் உங்கள் கையிருப்பை கொண்டு செலவு செய்கிறதும் எதிலும் சிக்கனமாக இருக்கிறதும் உங்களுக்கு நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க பாருங்கள் தந்தைக்காரகனான சூரியன் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கும் தந்தையின் சொத்தில் பங்கு கிடைக்கும் சந்திரனின் சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் சாதனை படைப்பீங்க செவ்வாய் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால ரியல் எஸ்டேட் தொழில் மேன்மையான நிலை அடையும் புதிய வீடு நிலம் வாங்குவீங்க புதன் எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால தாய்மாமனோட சிலருக்கு சண்டை சச்சரவு ஏற்பட வாய்ப்பு குருவுங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்பாராத வகையில் பணவரவு கிடைக்கும் சுக்கிரன் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால பெண்களால் நன்மைகள் உண்டாகும் பண வருமானம் அதிகரிக்கும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க சனி உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால வியாபாரம் விருத்தியாகும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் ராகு பதினொன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால உங்க எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் கேதுங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால சிலர் குலதெய்வ வழிபாடு செய்வீங்க பணவரவை பொறுத்த வரைக்கும் குரு எட்டில் சஞ்சாரம் செய்கிறதுனால பண வரவுல நெருக்கடி அன்றாட செலவுகளை எதிர்கொள்ள போராட வேண்டிய நிலை இதெல்லாம் இருக்கும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறதும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருக்கிறதும் உங்களுக்கு நல்லது திருமண சுப காரியங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும் நியாயப்படி கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் போட்டிகள் காரணமாக கை நழுவி போக வாய்ப்பிருக்கு இப்போதைக்கு இருக்கும் வாய்ப்புகளை தக்க வச்சுக்கிட்டு பொறுமையோடு செயல்பட்டா விரைவில் ஏற்பட இருக்கும் குரு பயிற்சிக்கு பிறகு தொழில் ரீதியா நல்ல வளர்ச்சியை நீங்க அடைய முடியும் வேலைக்கு போறவங்களுக்கு பணிச்சுமை காரணமா மன நிம்மதி குறைவு உண்டாகும் மேலதிகாரிகள் கிட்ட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் உங்க பணியில் மட்டும் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லது முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறதும் குடும்ப விஷயங்களை நபர்கள் கிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறதும் உங்களுக்கு நல்லது இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சஷ்டி நாளன்னைக்கு விரதமிருந்து முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை அபிஷேகம் செய்து வழிபட்டால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் இருபத்தைந்து மற்றும் இருபத்தி ஆறு இந்த நாட்களில் நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொண்டா உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சிம்மராசி இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அன்புள்ள சிம்மராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ஆறுல செவ்வாய் சனி சஞ்சாரம் செய்கிறதுனால எல்லா வகையிலையும் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவீங்க நீங்கள் எடுக்கும் முயற்சியில் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான அனுகூலங்கள் வரும் நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் அசையா சொத்துக்களில் முதலீடுகள் செய்யும் வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும் உங்களுக்குள்ள மறைமுக எதிர்ப்புகளெல்லாம் முழுமையாகவே மறையும் சூரியன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் செய்யும் தொழிலில் சற்று கவனம் தேவைப்படும் செவ்வாய் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால உடன் பிறந்தவர்களோடு சிலருக்கு சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு கூர்மையான பொருட்களால சிலருக்கு காயம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறதால கவனம் தேவைப்படும் புதன் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால தரகு கமிஷன் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் தாய்மாமனின் உதவிகள் சிலருக்கு கிடைக்கும் குருவுங்க ராசிக்கு ஏழாம் வீடான களத்தரஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் குரு பகவான் ஏழாம் பார்வைய உங்க ராசியை பார்க்கறதுனால மாணவர்கள் கல்வியில் மேன்மை அடைவாங்க முன்கோபத்தை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது வாகனத்தில் செல்லும் சமயத்தில் கவனமும் நிதானமும் தேவைப்படும் மனைவி சொல்வதை கேட்டா ஏற்ற மிகுந்த பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் பெற முடியும் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பும் பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்பு சுக்கிரன் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால மனைவியோட சிலருக்கு சண்டை சச்சரவு ஏற்பட வாய்ப்பு சனி உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால சிலருக்கு உடல் சோர்வு உண்டாகும் சோம்பல் இருக்கும் மருத்துவ செலவுகள் சிலருக்கு அவ்வப்போது வந்து போகும் இருந்தாலுமே பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது ராகுங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி அடையும் கேதுவுங்க ராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால படிப்பில் மாணவர்களுக்கு கவனம் அதிகரிக்கும் பணவரவை பொறுத்த வரைக்கும் தனகாரகன் காரகன் குரு பகவான் ஏழுல அனுகூலமா சஞ்சாரம் செய்யறதுனால பணவரவுகள் தாராளமாகவே இருக்கும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் மாது சூரியன் எட்டுல சஞ்சாரம் செய்யறதுனால உடல் நலத்துல சற்று அக்கறை செலுத்துறது வெளிநபர்கள் கிட்ட பேசும் சமயத்துல நிதானத்தை கடைபிடிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லது திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியா நீங்க நல்ல வளர்ச்சியை பெற்று சமுதாயத்துல உயர்வான நிலை அடைய முடியும் திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்க தொழிலுக்கு கிடைப்பாங்க புதிய ஆர்டர்களெல்லாம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் தொழிலை அபிவிருத்தி செய்யும் வாய்ப்பு உண்டாகும் உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு பணியில சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயர் எடுக்க முடியும் வெளியூர் மூலமா மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்க உழைப்புக்கான பலனை வரும் நாட்கள்ல நீங்க அடைவீங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல ஊதியமும் கிடைக்கும் இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானுக்கு வில்வ இலையால அர்ச்சனை செய்து சிவ மந்திரங்களை சொல்வதால சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் இருபது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு இந்த நாட்களில் நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் கன்னிராசி இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சனி பகவான் அன்புள்ள ராசி அன்பர்களே உங்க ராசியதிபதி புதன் குரு சேர்க்கை பெற்று ஆறில் சஞ்சாரம் செய்யறதுனால பொருளாதார ரீதியா தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும் உங்க ராசிக்கு ஐந்தில் செவ்வாய் சனி ஏழில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒண்ணுமே இல்லாத விஷயங்களுக்கு கூட வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு கொடுக்கல் வாங்கல் ரீதியா நீங்க எதிர்பார்த்தது ஒன்றா இருக்கும் நடக்கிறது ஒன்றா இருக்கும் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது சந்திரனின் சஞ்சாரத்தினால மனசுல உற்சாகம் பிறக்கும் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால குழந்தைகளால சந்தோஷம் அதிகரிக்கும் புதன் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால ஷேர் மார்க்கெட் முதலீடுகளில் கவனம் தேவைப்படும் வியாபார வாடிக்கையாளர்கள்கிட்ட கடுமையா நடந்துக்கறத தவிர்த்துக்க பாருங்க அவங்க கிட்ட அனுசரித்து செல்ல பாருங்க தம்பதிகருக்கிடையே நெருக்கம் கூடும் சுக்கிரன் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல சிலர் கலந்துப்பீங்க குடும்பத்தில் லட்சுமி கடாட்சி யோகம் கிடைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கும் சமயத்தில் தாய் அல்லது மனைவி பெயரில் வாங்குவது உங்களுக்கு நல்லது சனிமுக ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால சிலருக்கு கலைகளில் ஆர்வம் பிறக்கும் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல சிலர் கலந்துப்பீங்க ராகுங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால தந்தையின் உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கேதுவுங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால சிலருக்கு மனக்குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பணவரவை பொறுத்த வரைக்கும் சுக்கியரன் ஐந்துல சஞ்சாரம் செய்யறதுனால பணவரவுகள் சற்று சாதகமா இருந்தாலுமே எதிர்பாராத வகையில வீண் செலவுகள் ஏற்பட்டு உங்க கையிருப்பு சற்று குறையும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருக்கிறதும் நேரத்துக்கு சாப்பிட்றதும் உங்களுக்கு நல்லது திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் வழியா மகிழ்ச்சி தரும் செய்திகள் உங்களை வந்து சேரும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்தாலுமே கேது மூன்றில் சஞ்சாரம் செய்யறதுனால எதுலையும் தைரியத்தோடு செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை நீங்கள் அடைவீங்க வேலையாட்களை அனுசரித்து நடந்துக்கிட்டா போட்ட முதலீட்டை எடுக்க முடியும் தொழில் தொடர்பான விஷயங்களை வெளிநபர்கள் கிட்ட பகிர்ந்துக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது உத்தியோகத்துல உங்க பணியில சற்று கவனத்தோடு செயல்பட பாருங்க உங்க உழைப்புக்கான ஊதியத்தை பெறுவதில் சிறு சிறு இடையூறுகள் இருந்தாலுமே விரைவில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மேலதிகாரிகள் கிட்ட வாக்குவாதங்கள் செய்யாம அவங்க சொல்படி நடந்துக்கிறது இப்போதைக்கு உங்களுக்கு நல்லது இந்த வாரம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் வாங்கி தருவதும் எல் தீபம் ஏற்றி சனிக்கவசங்கள் சொல்லி வழிபாடு செய்வதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த வாரத்துல உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு இந்த நாட்கள்ல புதிய முயற்சிகளை நீங்க மேற்கொண்டால் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் துலாம் ராசி இந்த வாரம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே இந்த வாரத்தில் சூரியன் ஆறுல சஞ்சாரம் செய்கிறதுனால எதுலையும் தைரியத்தோடு செயல்படும் யோகம் கடந்த கால பிரச்சனைகளெல்லாம் விலகி நல்ல வளர்ச்சி உண்டாகும் உங்கள் ராசிக்கு நான்குல செவ்வாய் சனி சஞ்சாரம் செய்கிறதுனால தேவையில்லாத அலைச்சல் அதிக வேலைபலு உண்டாகும் இருப்பது அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்கள் மூலமா வீண் செலவுகள் உண்டாகும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் நேரங்கிறது பேச்சில் உங்களுக்கு நல்லது சூரியன் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால அலுவலகத்தில் அதிகாரிகள் கிட்ட வீண் வாக்குவாதம் செய்யறத தவிர்த்துக்க பாருங்க செவ்வாய் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால குழந்தைகளால சந்தோஷம் உண்டாகும் முதன் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால உங்க புத்தி கூர்மை அதிகரிக்கும் மாணவர்கள் உயர்கல்விக்காக எழுதும் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் அரசாங்க வேலை செய்கிறவங்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கும் திருமண யோகம் பூமி வாங்கும் யோகம் இதெல்லாம் பலருக்கும் கூடி வரும் குருவுங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால கடன் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் அதே மாதிரி சுக்கிரன் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல சிலர் கலந்துப்பீங்க குருவின் பார்வை உங்களுக்கு குதூகலத்தை கொடுக்கும் திருமண யோகம் கைகூடி வரும் சனி உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால சிலருக்கு கலைகள்ல ஆர்வம் பிறக்கும் ராகுவுங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைப்படும் கேது ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால மனக்குழப்பம் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு பணவரவை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு ஐந்துல குரு சஞ்சாரம் செய்கிறதுனால பணவரவுகள் மிக சிறப்பாக இருந்து எல்லா வகையிலையும் அனுகூலங்களை நீங்கள் அடைவீங்க நீங்க எதிர்பார்த்த பொருளாதார உதவிகளெல்லாம் உங்களுக்கு கிடைத்து உங்களுக்கு இருந்த கடன்கள் வரும் நாட்களில் குறையும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு திருமண திருமண காரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சுப முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக உங்க முயற்சிகள் வெற்றி பெறும் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகளை நீங்கள் பெற முடியும் வேலையாட்கள் உங்களுக்கு வீண் செலவுகளை ஏற்படுத்தினாலுமே புதிய ஆர்டர்கள் கிடைப்பதனால லாபங்கள் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பும் அது மூலமா பொருளாதார மேன்மைகளும் உண்டாகும் உத்தியோகத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் அதிக நேரம் பணிபுரிய வேண்டியிருக்கும் உடன் வேலை செய்கிறவங்க உங்க மேல வீண் பழி சொற்களை சொன்னாலுமே அதை தைரியத்தோடு எதிர்கொண்டு எல்லாத்தையுமே எளிதில் சமாளிப்பீங்க உங்க உழைப்புக்கான ஊதியத்தை வரும் நாட்கள்ல நீங்க அடைய முடியும் இந்த வாரம் சிறப்பமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் துர்கையம்மன் வழிபாட்டையும் லக்ஷ்மி தேவி வழிபாட்டையும் மேற்கொண்டா வாழ்க்கையில மேன்மைகள் உண்டாகும் இந்த வாரத்துல உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் இருபது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு இந்த நாட்கள்ல புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் விருச்சகராசி இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் அன்புள்ள விருச்சக ராசி அன்பர்களே உங்க ராசி அதிபதி செவ்வாய் சனி சேர்க்கை பெற்று முயற்சி ஸ்தானமான மூன்றுல சஞ்சாரம் செய்யறதுனால நீங்க எடுக்கும் முயற்சியில அனுகூலமான பலன்களை பெறுவீங்க குடும்பத்துல நெருங்கியவர்களின் உதவியால பல்வேறு வளமான பலன்களை நீங்க பெறுவீங்க வயது மூத்தவர்களோட ஆதரவு கிடைக்கிறதுனால கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும் குடும்பத்துல நிலவிய வீண் மருத்துவ செலவுகள் குறைந்து மன நிம்மதி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வரும் நாட்களில் விலகும் சிலருக்கு அரசு வேலைக்கான போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் உயர்கல்வி வாய்ப்புகள் மாணவர்களுக்கு தேடி வரும் செவ்வாய் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால சகோதரர்களால் நன்மையான பலன்கள் கிடைக்கும் சிலர் அடிக்கடி வெளியூர் செல்வீங்க நிலம் வீடு வாங்கலாம் லாபம் அதிகமாகவே உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கும் புதிய சொத்துக்களை வாங்கும் சமயத்தில் தாய் அல்லது மனைவி பெயருக்கு பத்திரம் செய்வது உங்களுக்கு நல்லது புதன் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்புல முன்னேற்றம் இருக்கும் தாய்மாமனின் உதவிகள் சிலருக்கு கிடைக்கும் குரு நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால சொத்து சேர்க்கை இருக்கும் வீடு மாறும் சூழ்நிலை சிலருக்கு உண்டாக வாய்ப்பு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்ல பாருங்க முன்கோபத்தை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது சுக்கிரன் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால மனைவிக்கு வேண்டியதை சிலர் வாங்கி தருவீங்க ராகவுங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களால நன்மைகள் உண்டாகும் கேது உங்க ஜென்ம சஞ்சாரம் செய்யறதுனால உடல் அசதி ஏற்பட வாய்ப்பிருக்கு பணவரவை பொறுத்த வரைக்கும் திடீர் பணவரவு சிலருக்கு கிடைக்கும் குரு நான்குல சஞ்சாரம் செய்யறதுனால பண விஷயத்துல சிக்கனத்தோட இருந்தா சேமிக்க முடியும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உங்க உடல்நிலை சிறப்பா இருந்து சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சுப முயற்சிகளில் அனுகூலங்கள் உண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தொழில் வியாபாரத்துல சிறப்பாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை நீங்க அடைவீங்க கூட்டாளிகள் அனுசரித்து நடந்துகிட்டா தொழிலை அபிவிருத்தி செய்ய முடியும் வேலையாட்கள் உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறதுனால பல்வேறு வளமான பலன்களை நீங்க பெற முடியும் வங்கி மூலமா எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் கடந்த கால மறைமுக எதிர்ப்புகளெல்லாம் விலகி மன நிம்மதி உண்டாகும் உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைத்து உங்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும் உங்கள் மேலே இருந்த தேவையில்லாத அவ பெயரெல்லாம் விலகி நல்ல பெயர் எடுப்பீங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரும் இந்த வாரம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாட்சி அர்ச்சனை அபிஷேகம் செய்து வழிபட்டால் வாழ்க்கையில் வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் இருபத்தி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் தனுஷு ராசி இந்த வாரத்துல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் அன்புள்ள தனுஷு ராசி அன்பர்களே உங்க ராசிக்கு இரண்டில் சனிச்செவாய் சஞ்சாரம் செய்யறதுனால நீங்கள் நல்லதா நினைத்து பேசினாலுமே அதை மற்றவங்க தவறாக எடுத்துப்பாங்க பொறுமையோடு இருக்கிறதும் எதிலும் உங்களுக்கு நல்லது கணவன் முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நான்காம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்யறதுனால புதுசாக வீடு கட்டும் எண்ணம் சிலருக்கு நிறைவேறும் சிலர் சொந்தமா வீடு வாங்குவீங்க அரசாங்க ஒதுக்கீட்டில் சிலருக்கு வீடு நிலம் கிடைக்கும் தந்தையால நன்மைகள் உண்டாகும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் திருமண பேச்சுவார்த்தையில வெற்றி கிடைக்கும் செவ்வாய் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால தேவையில்லாத வீண் பேச்சை தவிர்த்துக்க பாருங்க வாயை கட்டுப்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது புதன் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால தகவல் தொடர்பு சிறப்படையும் வியாபார வாடிக்கையாளர்களோட நல்லுறவு நீடிக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க சுக்கிரன் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால புதுசா நகைகள் சிலர் வாங்குவீங்க சனி இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ராகுங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் மன தைரியம் அதிகரிக்கும் கேது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால வங்கி முதலீடுகள் சிலருக்கு அதிகரிக்கும் பணவரவை பொறுத்த வரைக்கும் உங்க ராசி அதிபதி குரு பகவான் மூன்று சஞ்சாரம் செய்கிறதுனால பண விஷயத்தில் நீங்கள் சிக்கனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் உடல் நலத்தை வரைக்கும் உங்கள் உடல் அக்கறை செலுத்துறது மட்டும் இல்லாம குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் திருமண சுப காரியங்களை பொறுத்த வரைக்கும் சுப காரிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்துல உங்க உழைப்புக்கான பலனடைய இடையூறுகள் உண்டாகும் வேலையாட்கள் ஏற்படுத்தும் வீண் பிரச்சனைகளால அதிகப்படியான செலவுகளை சிலர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இருக்கும் நீங்க நினைப்பது ஒண்ணு நடப்பது ஒன்றா இருக்கிறதுனால உங்க கையிருப்பு குறையும் அரசு வழி அதிகாரிகள் ஏற்படுத்தும் நெருக்கடிகளால தொழில நிம்மதியோட செயல்பட முடியாம போகலாம் வேலைக்கு போறவங்களுக்கு வேலை பலு கூடுதலா இருக்கும் மற்றவங்க செய்யும் பணிகளையும் நீங்களே சேர்த்து பார்க்க வேண்டி இருக்கலாம் நீங்க கடினமா உழைத்தாலும் அதுக்கான ஆதாயத்தை மத்தவங்க பெறுவாங்கிறதுனால சிலர் தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க இந்த வாரம் சிறப்பமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் முருக வழிபாடு செய்வதும் மூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நல்லது இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுக்கு சாதகமான பலன்களை கிடைக்கும் மகர ராசி இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சனி பகவான் அன்புள்ள மகர ராசி என்பர்களே உங்கள் ராசிக்கு சூரியன் மூன்றுள்ள சஞ்சாரம் செய்கிறதுனால உங்கள் செயல்களுக்கு சிறப்பான ஆதரவு கிடைக்கும் எந்த எதிர்ப்பையும் எதிர்கொள்ளும் பலம் கிடைக்கும் உடன் இருக்கவங்க மூலமாக தேவையில்லாத வீண் குழப்பங்கள் ஏற்படும் நேரங்கிறதுனால மற்றவங்க விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது சூரியன் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைக்காக சிலர் வெளியூர் பயணங்கள் செல்லும் நிலை உண்டாகும் தலைமை அலுவலகத்திலிருந்து சிலருக்கு நல்ல தகவல் கிடைக்கும் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கும் செவ்வாயால் முன்கோபம் உங்களுக்கு அதிகரிக்கும் வீண் பேச்சை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது பேச்சில் கவனம் தேவைப்படும் புதன் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால உங்க வாக்குவன்மை அதிகரிக்கும் பேச்சில் நகைச்சுவை உணர்வு அதிகரிக்கும் திருமண யோகம் கூடி வரும் குருவின் சஞ்சாரத்தினால திடீர் பணவரவு அதிகரிக்கும் எதுலையும் தைரியத்தோட செயல்படுவீங்க உங்க முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சுக்கிரன் உங்க ஜென்மராசில சஞ்சாரம் செய்கிறதுனால உங்க அழகு கூடும் பொன் நகைகளை சிலர் வாங்குவீங்க உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறதுனால உடல் உழைப்பு உங்களுக்கு அதிகரிக்கும் உடல் அசதி உண்டாகும் ராகு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால பொழுதுபோக்கு விஷயங்களில் கவனம் செலுத்துவீங்க கேது உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறும் பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்கிறதுனால பணவரவுகள் தாராளமாக இருந்து சகல விதத்திலையும் ஏற்றங்களை அடைவீங்க உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜென்ம ராசியில் சனி செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிறதும் பேச்சில் நிதானத்தோடு இருக்கிறதும் உங்களுக்கு நல்லது அலைச்சல் காரணமாக உடல் அசதி உண்டாகும் திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபார வியாபாரத்துல நீங்க போட்ட முதலீட்டை எளிதில் எடுத்துட முடியும் வேலையாட்கள் மூலமா வீண் பிரச்சனைகள் ஏற்படும் காலங்கிறதுனால சில நேரங்கள்ல நீங்களே எல்லா செயல்களிலும் முன்னின்று செயல்பட வேண்டியிருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பொருளாதார அனுகூலங்கள் அடையும் வாய்ப்பு கிடைக்கும் இருந்தாலுமே அதிக முதலீடு செய்யும் விஷயங்களில் சற்று கவனத்தோடு செயல்படுறது உங்களுக்கு நல்லது பெரிய மனிதர்களோட ஆதரவு கிடைக்காதனால கடந்த கால சோதனைகளெல்லாம் சற்று குறையும் வேலைக்கு போகிறவங்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருக்கும் அதனால கடினமான பணிகளை கூட எளிதில் செய்து முடிப்பீங்க வேலை நிமிர்த்தமாக அடிக்கடி தூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இருக்கும் நீங்கள் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் நல்ல உயிர் அடைய முடியும் இந்த வாரம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் சனிக்கு எல் தீபம் ஏற்றியும் சனி பிரீதியா ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றியும் வழிபட்டா துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் கிடைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று இந்த நாட்கள்ல நீங்க புதிய முயற்சிகளை மேற்கொண்டா உங்களுக்கு சாதகமாகவே முடியும் கும்பராசி இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் அன்புள்ள கும்பராசி உங்க உங்கள் அதிபதி சனி செவ்வாயோட விரயஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால தேவையில்லாத செலவுகளால பொருளாதார ரீதியா நெருக்கடிகள் உண்டாகும் சூரியன் இரண்டுல சஞ்சாரம் செய்யறதுனால நெருங்கியவர்கள் அனுசரித்து செல்வதும் பேச்சில் பொறுமையோடு இருக்கிறதும் உங்களுக்கு நல்லது பிள்ளைகள் வழியில இருந்த கவலைகளெல்லாம் சற்று குறைந்து மன நிம்மதி உண்டாகும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்கிறதுனால பண வருமானம் அதிகரிக்கும் கோபமான பேச்சுக்களை தவிர்த்துக்க பாருங்க செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால பழைய வீட்டை விற்பனை செஞ்சுட்டு புதிய வீட்டை சிலர் வாங்குவீங்க அல்லது பழைய வீட்டை புதுப்பிப்பீங்க பேச்சில் கோபத்தை குறைச்சிக்க பாருங்க புதன் உங்க ராசியில சஞ்சாரம் உங்களுக்கு அதிகரிக்கும் சுக்கிரன் பனிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால ஆடம்பர செலவுகள் சிலர் செய்வீங்க உங்க ராசிநாதன் சனி பகவான் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால தொழிலுக்கான முதலீடுகள் சிலருக்கு அதிகரிக்கும் வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும் ராகவுங்க ராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால உங்க வாகனங்களை பழுது நீக்கி சரி செய்வது உங்களுக்கு நல்லது கேதுங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால எல்லா செயல்களும் உங்களுக்கு எளிமையாகவே நிறைவேறும் பணவரவை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜென்ம குரு சஞ்சாரம் செய்கிறதுனால பணவரவில் தேக்கமான நிலை இருந்தாலுமே குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு மூலமாக ஏற்படும் நெருக்கடிகளை நீங்கள் சமாளிச்சிட முடியும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறதும் தூர பயணங்களை தவிர்த்துக்கிறதும் உங்களுக்கு நல்லது திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சுப முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது நீங்க எதிர்பார்க்கும் பொருளாதார உதவிகள் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுல இடையூறுகள் இருக்கும் அரசு வழியிலையும் தேவையில்லாத நெருக்கடிகள் உங்க தொழிலுக்கு ஏற்படும் நேரம் எல்லா செயல்களிலும் யோசித்து செயல்படுறது உங்களுக்கு நல்லது கூட்டாளிகளால் ஒரு சில உதவிகள் கிடைத்து அது மூலமா நீங்க ஆதாயங்கள் அடைவீங்க உத்தியோக ரீதியா உங்களுக்கு வேலை சற்று கூடுதலாவே இருக்கும் அதிகாரிகள்கிட்ட பேசும் சமயத்தில் நிதானத்தோடு இருக்கிறது உங்களுக்கு நல்லது வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இப்போதைக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டால் அடுத்த மாதம் ஏற்பட இருக்கும் குரு பயிற்சி மூலமாக வளமான பலன்களை நீங்கள் பெறுவீங்க இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சஷ்டி அணைக்கு விரதமிருந்து முருக வழிபாட்டை மேற்கொண்டா வாழ்க்கையில் மேன்மைகள் உண்டாகும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு காலை ஆறு முப்பத்தி இரண்டு மணி முதல் இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு காலை பதினொன்று பத்து மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த காலகட்டத்தில் எதிலையும் சற்று நிதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை மேற்கொண்ட உங்களுக்கு சாதகமாகவே முடியும் மீனராசி இந்த வாரம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அன்புள்ள மீனராசி அன்பர்களே உங்களுக்கு வரும் நாட்களில் உங்க நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் புதிய பொருட்கள் வாங்கும் யோகம் கிடைக்கும் உங்கள் ஜென்மராசியில் சூரியன் பன்னிரெண்டில் குரு சஞ்சாரம் செய்கிறதுனால ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு நிதானத்தோடு செயல்பட்டால் நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் அடைய முடியும் வண்டி வாகனங்கள் மூலமாக செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இருக்கும் பூர்வீக சொத்து வழியில் ஒரு சில ஆதாயங்களை வரும் நாட்களில் நீங்கள் அடைவீங்க சூரியன் உங்கள் ஜென்ம ராசியில சஞ்சாரம் செய்கிறதுனால அரசு வேலைக்கு முயற்சிகள் செய்யலாம் பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கும் அதிகாரமிக்க பதவி சிலருக்கு தேடி வரும் புதன் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால தாய்மாமன் வழியில செலவுகள் ஏற்பட வாய்ப்பு ஷேர் மார்க்கெட் முதலீடுகளை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உங்க வங்கி சேமிப்பு உயரும் குரு பகவான் உங்க ராசிக்கு விரையஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால சுபவரைய செலவுகள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் முதலீடுகள் செய்யறதுக்கு முன்னாடி முன் யோசனை அவசியம் தேவைப்படும் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசிச்சு செய்ய பாருங்க சுக்கிரன் பதினொன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால உங்க நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் சனி உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால உங்க ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் சுய தொழில ஏற்றம் இருக்கும் ராகு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால மனசுல குழப்பம் உண்டாகும் கேது உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால அலைச்சல் சற்று அதிகரிக்கும் பணவரவை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்றில் செவ்வாய் சனி சுக்கரன் சஞ்சாரம் செய்கிறதுனால பொருளாதார ரீதியாக சிறப்பான பலன்களை நீங்கள் பெறுவீங்க உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இருந்தாலுமே உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருக்கிறது உங்களுக்கு நல்லது திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வேலையாட்கள் உறுதுணையா இருக்கிறதுனால கடினமான பணிகளை கூட எளிதில் நீங்கள் செய்து முடிக்க முடியும் தொழிலில் போட்டிகள் நிலவினாலுமே அதையெல்லாம் எதிர்கொண்டு அடைய வேண்டிய லாபத்தை அடைய முடியும் அதிக முதலீடு கொண்ட செயல்களில் சிக்கனத்தோடு சிந்திச்சு செயல்படுறது உங்களுக்கு நல்லது வேலைக்கு போகிறவங்களுக்கு உங்கள் உழைப்புக்கான பலன் அடைய முடியும் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவீங்க இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிவ வழிபாட்டையும் விஷ்ணு வழிபாட்டையும் செய்து வந்தால் வாழ்க்கையில நல்ல மாற்றங்களோட முன்னேற்றங்களும் உண்டாகும் இந்த வாரத்துல உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு காலை பதினொன்று பத்து மணி முதல் இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பகல் இரண்டு முப்பத்தி மூன்று மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த காலகட்டத்துல எதுலையும் சற்று நிதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுக்கு சாதகமாகவே முடியும்